விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடையக்கூடிய நிலையில வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்புல அரசியல் கட்சியுடைய பிரமுகர்கள் ஈடுபட்டு வராங்க. தற்போது அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் இந்த பிரச்சாரம் குறித்து, தேர்தல் களம் குறித்து கேட்கலாம். இப்ப பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு, தேர்தல் களம் எப்படி திமுக வேட்பாளருக்கு சாதகமா இருக்கு? எல்லா பூத்துகளையும் உறுப்பினர்கள் போடுற பணி நடந்துகிட்டு இருக்கு. வாக்காளர்களுக்கு சரிபார்ப்பு எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. திமுக வந்து வலுவாக இங்கே ஏற்கனவே புகழேந்தி இருந்து மறைந்த இடம். அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காக சிவா அவர்களை நம்முடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தளபதி, முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவருடைய மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். அந்த அளவில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் ரீதியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி இப்போ தான் 40-க்கு 40 நாடாளுமன்றத்தில் தேர்ந்த பெற்ற வெற்றி, மக்கள் முன் தந்த வெற்றியை வைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் சிவாவை நிறுத்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் சிவா அவர்கள். அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க, அப்படிங்கிறப்ப அவங்களோட புறக்கணிப்பு எப்படி இருக்கு? புறக்கணிப்பு என்பது தொடர்ந்து வர்றது, அது ஒன்றும் அதை பற்றி அவங்கள பற்றி ஒன்றும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட வாக்காளர்கள் போலாகிற ஓட்டு 2 லட்சம் ஓட்டு போகலாம்னு எதிர்பார்க்குறோம். அதிகமான வாக்குகள் 1,20,000 வாக்குகளுக்கு மேலே 30,000-1,30,000 வாக்குகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. ஒரு 70,000-80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பாமக தொடர்ந்து சொல்லக்கூடியது வந்து இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடை பற்றி பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இதோட அவங்க வந்து 10.5% இடஒதுக்கீடு கேட்குறாங்க. அது வந்து எடப்பாடியார் வந்து தேர்தலுக்காண்டி கொடுக்கப்பட்டது. சாயங்காலம் தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னா காலையில் அந்த சட்டம் போடுறாரு. அந்த இது நிறைவேற்ற முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டில் 14, 15, 16 கேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆகவே தரவுகள் கணக்கெடுத்து நேஷனல் சென்சஸ் எடுத்து அதன் மூலம் நம்முடைய ஸ்டேட் சென்சஸும் எடுக்கும்போது தான் உண்மையான ஒரு நிலவரம் தெரியும். அந்த தரவுகளின் அடிப்படையில் நம்முடைய நிதி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். பல்வேறு மத சமுதாயங்கள், பல்வேறு மக்கள்கள், பல்வேறு வசிக்கின்ற இடத்துல நம்முடைய வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம்னு நம்முடைய தலைவர் சொல்ல மாட்டார். அவர் எப்பவும் நேற்று எழுதியிருக்கார். முதலமைச்சர் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார். அது நேஷனல் சென்ஸோடு எடுக்கிற கட்சிகள் தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக நம்ம முடிவு செய்ய முடியும். நேஷனல் சென்சஸும் நம்முடைய சென்சஸும் எடுத்த பிறகு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். 10.5 என்பது தேர்தலுக்காக ஒரு எடப்பாடியார் கொடுத்த ஒரு சூழ்நிலையை தவிர அது வெற்றி பெறலை. கோர்ட்டு வந்து இந்த 69% இடஒதுக்கீடு எப்படி வச்சிருக்கேன்னு கேட்குறாரு. அதில் வழக்குகள்லாம் அது வந்து 9th ஷெடியூலில் சேர்க்கப்பட்டிருக்கு 69, அதனால் ரத்து பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரத்து பண்ண மாட்டாங்க, அதனால் அதுக்கு பாதிப்பு வராது. 69% இடஒதுக்கீடு வந்து எல்லா கட்சியுமே, திராவிட கட்சிகள் எல்லாமே விரும்புகிற ஒரு இடஒதுக்கீடு. அது எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. கலைஞர் தான் 20% MPC கொடுத்தார். தலைவர் மணிமண்டபம் இப்போ உயிரினத்து தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறாரு, கோவிசாமி மணிமண்டபம் கட்டுறாரு, பல்வேறு கலைஞர்கள் வன்னியர்களுக்காக நடைபெறுகிறது. இந்த தொகுதியுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று தலைவர் பலவிதமான அந்த மாவட்டத்திற்கு அறிவித்த திட்டங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதமற்ற ஒரு கட்சி, திராவிட கட்சி. அதிமுகவுடைய அனைவர் திராவிட மாடல் ஆட்சி இப்போ சிறப்பாக நடைபெற்றிருக்கிறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு தலைவர் தலைமையில். ஆகவே இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் தலைமையில், முதல்வர் தலைமையில் வெற்றி பெறும். இடஒதுக்கீடு தொடர்பான அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் வந்து அது தேர்தலுக்காக அவர் சொல்றாங்க, முறையாக எடுத்து முறையாக அறிவிக்கும் போது எடுபடாது. இப்போ வந்து சொல்றதெல்லாம் இப்போ எடுபடாது. அது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. முறைப்படியே செய்யலாது. முறைப்படி செஞ்சா தான் அது உச்ச நீதிமன்றத்தில் நிற்கும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முறைப்படி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால முறைப்படி தரவுகள் எடுத்து முறைப்படி போகும்போது தான் அந்த நேஷனல் சென்சஸ் எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்சஸ் எடுத்து
ரெண்டையும் தரவுகள் வச்சு இன்னென்ன ஜாதி இன்னும் அடிப்படையில் என்னென்ன பெரிய இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்கும்போது தான் நம்முடைய முறை முழுமையாக அதனுடைய இடஒதுக்கீடு வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு இந்த ஆட்சியில். ஆனால் வந்து முறைப்படி அது நீதிமன்றத்தால் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை நம்ம அரசு ஆராய்ந்து முழுமையாக செயல்படும். அது செய்யப்படுவது வந்து அந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். அவ்வளோதான்.